ஹலோ, ஆ அண்ணே, நான் பாஸ் ஆகிட்டேன். தெரியண்டா, நானும் இப்போ தான் நெட்டில் பார்த்தேன். 1100 மார்க் வாங்கியிருக்க. ஆமாண்ணே. சரி, நீ இப்போ எங்கே இருக்க? மார்க் ஷீட் பிரிண்டவுட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நானும் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்க. நீ இப்போ எந்த இடத்துல இருக்க? பெசன் நகர் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல தான் வந்துட்டுருக்கேன். நீ அங்கே நில், நான் உடனே வர்றேன். சரிண்ணே. என்னதான் கத்தச்சலும் கதவு இந்த அளவு வேகமா மூடாதே. யாரா இருக்கும் அவர் கூட? வீட்டுல இல்லையே. அண்ணே, மார்க் லிஸ்ட்ண்ணே. நான் தான் உன் மார்க்கை நெட்லேயே பார்த்துட்டேனடா. சரி கொடு. நீ கண்டிப்பாக 1000 மார்க் மேலே வாங்குவேன் எனக்கு தெரியண்டா. அதுதான் உனக்காக யூனிவர்சிட்டியிலிருந்து முதலே அப்ளிகேஷன் கூட வாங்கி வச்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லலை. நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்கே நிற்க படி. சரிண்ணே. அப்புறம் நீ வாங்கியிருக்கிற மார்க்குக்கு கண்டிப்பாக உனக்கு பெரிய காலேஜ்லேயே சீட்டு கிடைக்கும். அங்கே எவ்வளோ டொனேஷன் கேட்டாலும் பரவாயில்ல, அதை கட்ட வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னை நல்லா படிக்க வச்சு என்னை நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. நீங்களும் அண்ணியும் எனக்கு கடவுள் மாதிரிண்ண. எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன ஆச்சு அவளுக்கு? சார், அவன் இன்னும் வரல சார். சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, கண்டிப்பாக வந்துடுவான். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா அவன் நேத்துலேருந்து ஃபோனே எடுக்கல. என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி பரவாயில்ல சார், நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஓகே. நன்றி கட்ட நாய. நான் கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருந்த அண்ணனும் அண்ணியும் நேற்று தனியாக பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அப்போ தான் சில உண்மைகள் எனக்கே தெரிய வந்தது. அவங்க பேசின அந்த நிமிஷம்தான் என்னை மிருகமாக மாற்றிச்சு, இப்போ கொலகாரனாகவும் மாற்றிருக்கு. என்னடா கடவுள் கடவுள்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? உனக்கு செய்ய வேண்டியது எங்கள் கடமைடா. இதுக்கப்புறமும் நீ நல்லா படித்து பெரியாளாக வரணும், சரியா? சரிண்ணே. அப்படி நான் பாஸ் ஆன விஷயத்தை அன்னைக்கிட்ட சொல்லிவிடுங்க. நான் ஸ்கூலுக்கு போய் டீச்சர்ஸை பார்த்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய், நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலே கண்டிப்பாக லேட்டாக தான் வருவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பியூரோவில் அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருக்கேன், எடுத்துப்பார். முடிஞ்சால் இன்றைக்கே ஃபுல்லாக பண்ணிடு. சரி போ.
அண்ணன்கிட்ட காசு வாங்காமல் வந்துட்டோமே, இப்போ டீச்சர்ஸ்க்கு எப்படி ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது? சரி, வீட்டுக்கு போயிட்டு அண்ணன்கிட்ட காசு வாங்கிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். சரி, இப்போ அவள் எங்க? அவன் ஸ்கூல் போய் டீச்சர்ஸை பார்த்துட்டு அப்படியே அவன் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். அப்போ அந்த சனியன் சீக்கிரம் வராது. சரி, நீங்கள் ஏன் டொனேஷன் கொடுத்து பெரிய காலேஜெல்லாம் சேர்த்து வரேன்னு சொன்னீங்க? அவனை ப்ளஸ் டூ வரையும் படிக்க வச்சதே பெரிய விஷயம். நாளைக்கு காலையில் எப்படியும் அவன் சாக போகிறான், இப்படி ஏதாவது சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுமனு தான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏன், உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், நானும் சும்மா தான் கேட்டேன். சரி, இவனை எப்படி கொல்ல போகிறீங்க? அவன் தம்பி கொண்ட மாதிரி தானே? அடப்பாவீங்களா. ஆமாம், இவனும் ஆக்சிடெண்ட்டில் தான் சாக போகிறான். அவன் தம்பி கொண்ட சேகர் தான் இவனையும் கொல்ல போகிறான். நாளைக்கு காலையில் எப்போ மாதிரி அவன் ஜிம்முக்கு போக 5 மணிக்கு எழுந்திரிச்சு பைக் எடுத்துகிட்டு வெளியே போவான், ஆனால் திரும்பி உயிரோடு வரமாட்டான். நாளையிலிருந்து இந்த வீடு நமக்கு தான் சொந்தம். இந்த வீட்டோட மதிப்பு 4 கோடி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. என்ன கஷ்டம்? பின்ன நான் ஊரில் ஒழுங்காக படிக்காமல் வேலைக்கு போகாமல் பொறுக்கி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால் எங்கள் அப்ப என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டான். எங்கள் சித்தப்பன் தான் என்ன பாவம் பார்த்து இங்கே கூப்பிட்டு வந்து தங்க வச்சு 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்து உன்னையும் கல்யாணம் பண்ணி வச்சார். அவரோட இந்த வீட்டுக்காக அவரையும் கொலை பண்ணி, அவரோட 2வது பையனையும் கொலை பண்ணி, அவரோட 1வது பையனையும் கொலை பண்ணி, அவரோட மொத்த குடும்பத்தையும் அழிக்க போகிறோம். அதுதான் இருக்கிற வரைக்கும் எல்லா பாவத்தையும் செஞ்சு சாகிற வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். நல்லவனாக இருந்தாலே சாகிற வரையும் கஷ்டம்தான். நீ சொன்னால் சரிதான். சரி, என் தம்பி பெங்களூர் டூர் போகிறான்ல, அவனோடவே நம்ம பையனையும் அனுப்பிச்சி வச்சுட்டு வந்துடுறேன். ஏன், என்னடி கேள்வி இது? நாளையிலிருந்து சொந்தமாக போகிற இந்த வீட்டில் நமக்கு 1 வாரம் அணி மூணு தான். சரி சரி, இப்போ விடுங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம பையனை என் தம்பி வீட்டுக்கு கூட்டி போயிடுறேன். நீ போய் பையனை சீக்கிரமாக ரெடி பண்ணி அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை ஒரு பேக்கில் எடுத்து வை, நானும் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரி. இன்னும் 2 மாதத்தில் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. வீட்டில் உட்காந்து படிக்காமல் பார்ட் டைம் ஜாப்புக்கு போகணும்னு சொல்கிற, இப்போ அவசரமாக வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் என்ன உனக்கு? இல்லைண்ணே, 1-2 மாதம் டியூஷன் போனால் கண்டிப்பாக 1000 மார்க் மேலே வாங்குவேனே. டியூஷன் ஃபீஸ் கட்ட தான் பார்ட் டைம் ஜாப் போகலான்னு இருக்கேன். டியூஷன் ஃபீஸ் கட்ட பணம் கேட்டால் நான் தரமாட்டேனா? நீ இப்போவே வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக உன்னால் படிக்க முடியாது, நிறைய மார்க் எடுக்க முடியாது. நீ எங்கே வேணாலும் டியூஷன் போ, அங்கே எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் பரவாயில்ல, அதை நான் கட்டுறேன். அப்புறம் நீ படித்து முடிக்கிற வரைக்கும் வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு செய்ய வேண்டியது எங்கள் கடமைடா. உங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னா நல்ல வேலை கல்யாணம் இப்படி எதுவுமே என் வாழ்க்கையில் நடந்திருக்காதுடா. உனக்கு செய்ய வேண்டியது எங்கள் கடமைடா. உங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னா நல்ல வேலை கல்யாணம் இப்படி எதுவுமே என் வாழ்க்கையில் நடந்திருக்காதுடா. சரி, இவனை எப்படி கொல்ல போறீங்க? அவன் தம்பி கொல்ல மாதிரி தானே? ஆமா ஆமா, இவனும் ஆக்சிடென்ட்ல தான் சாக போறான். நாளையில இருந்து இந்த வீடு நமக்கு தான் சொந்தம். இந்த வீட்டோட மதிப்பு 4 கோடி. கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவரோட 1வது பையனையும் கொல பண்ணி அவரோட மொத்த குடும்பத்தையும் அழிக்க போறோம்.
நாளைக்கு காலையில் எப்படியும் அவன் சாக போகிறான். இப்படி ஏதாவது சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு தான் சும்மா ஒரு பேஜ் கேட்டு. சார் சொல்லுங்க சார். சேகர், நாளைக்கு அந்த பையன் ஆக்சிடெண்ட்ல சாகக்கூடாது. ஏன்னா அவங்க அப்பா தம்பி ரெண்டு பேர்த்தையும் லாரி ஏற்றி தான் கொண்டோம். இவனும் ஆக்சிடெண்ட்ல செத்துட்டான்னா ஏதோ பிளான் பண்ணி எல்லார்த்தையும் ஒரே மாதிரி கொண்ட மாதிரி இருக்கும். தேவையில்லாம எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதனால நாளைக்கு காலையில 5:30 அவன் ப்ளூ கிராஸ் ரோட் வழியா ஜிம்முக்கு போவான். அப்ப அவனை அடிச்சு வண்டியில தூக்கி போட்டு கழுத்தை அறுத்து கொன்றுங்க. அந்த நேரத்துல அந்த பக்கம் ஒரு ஈ காக்க கூட வராது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் செத்த உடனே அவனோட உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டையும் தனித்தனியா வெட்டி ஏதாவது அவுட் ஆஃப் சிட்டி பக்கம் தூக்கிட்டு போய் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி தள்ளி எல்லாத்தையும் ஆழமா தோண்டி புதைச்சிருங்க, இல்ல எரிச்சிருங்க. எவனும் கண்டுபிடிக்க கூடாது. எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுங்க. நாளைக்கு காலையில அவன் என்னோட பைக் எடுத்துட்டு தான் வருவான். அந்த பைக்கையும் பார்ட்டு பார்ட்டா பிரிச்சு வித்துருங்க. நாளைக்கு காலையில பேங்க் திறந்த உடனே உன்னோட 5 அக்கௌண்ட்லயும் உங்ககிட்ட பேசின பணத்தை பிரிச்சு போட்டுறேன். ம், சரி சார். ஓகே. நான் பையனை தம்பியும் நைட் ட்ரெயின் ஏற்றிட்டு நான் தம்பி வீட்டிலே தங்கிறேன். திரும்பி வர்றதுக்கு நைட் ட்ரெயின் எதுவும் இல்லை. காலையில் ஃபஸ்ட் ட்ரெயின் பிடிச்சி 6:30 நான் இங்கே வந்துடுவேன். நாளை காலையில் அவனை கொலை பண்ண பிளான் பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறீங்க? நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமாக இரு. நாளைக்கு அவனை வேறு மாதிரி கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். அவன் என்ன ஆனானும் கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணு, என்ன பிளான்னு சொல்கிறேன். அப்புறம் அவன் வந்தானா பீரோவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கு சொல். என்னை கேட்டானா பையனை கூட்டிகிட்டு அவர் தம்பி வீட்டுக்கு போயிருக்காரு, காலையில் வந்துடுவார்னு மட்டும் சொல். சரி. நீ எப்போ மாதிரி உன் வேலையை பார்த்துட்டு சாதாரண மாதிரி, அவனுக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. ம், சரி. கத்தச்சலும் கதவு இந்தளவு வேகமாக மூடாதே, யாராக இருக்கும்?
அவர் கூட வீட்டில் இல்லையே. இவன் எப்போ வந்தான்? உனக்கு நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுல, அதான் உனக்காக கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தா, நீ நல்லா மார்க் எடுத்து நீ ஆசைப்பட்ட மாதிரியே இன்ஜினியரிங் படிக்கணும். தேங்க்ஸ் அண்ணி. நல்லா உங்கள் மாதிரி நடித்து ஏமாற்றி கேவலம் அந்த வீட்டுக்காக என் அப்பாவை கொண்டு என் தம்பியை கொண்டு இப்போ என்னையும் கொலை பண்ண பிளான் பண்ணுறீங்களா? உன் புருஷன் தான் தினமும் ஆயிரக்கணக்கில் லஞ்சத்தை வாங்கி லட்ச லட்சமாக பேங்க்கில் சேர்த்து வச்சுருவானே, அதை வச்சு வீடு வாங்க வேண்டியது தானே? எங்கள் குடும்பத்தையும் அழிச்சு தான் அந்த வீட்டை அடையணுமா? எனது தந்தை தம்பியை கொன்று என்னையும் கொலை செய்ய திட்டமிட்டு எனது கைகளால் கொல்லப்பட்ட எனது இரண்டு உறவினர்களின் ஆத்மாக்களும் ஆசைப்பட்ட இந்த வீட்டை அவர்கள் மகனுக்கே எழுதி வைத்துவிட்டு இங்கிருந்து புறப்படுகிறேன். எனது உறவினர்களை கொன்றது எனக்கு சரியென்றே தோன்றுகிறது. ஆனால் சட்டத்திற்கு நான் செய்தது பெரிய குற்றம். எனது உறவினர்களை போன்று திட்டமிட்டு கொலை செய்யும் பலர் வெளியே சுதந்திரமாக சுற்றித் திரிய என்னை காப்பாற்றிக் கொள்ளவும் எனது தந்தை சிறுவயது முதல் பல வருடம் ஒழித்து கட்டிய இந்த வீட்டை அபகரிக்க திட்டமிட்டு அவரையும் கொலை செய்து எனது தம்பியையும் இரக்கமின்றி கொன்று என்னையும் கொலை செய்ய திட்டமிட்ட இரண்டு மிருகங்களை கொன்றது குற்றமல்ல. அதற்கு தண்டனையும் தேவையில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் நான் கற்ற கல்வியின் உறுதுணையோடு பகுதி நேர வேலை செய்து நான் ஆசைப்பட்ட கல்வியை கற்க இயலவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை படித்து வாழ்வில் உயர்வேன்.